ஹாய் நான் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி பொங்கலுக்கு என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், பொங்கலுக்கு என்ன எடுத்தோம், பொங்கலுக்கு முன்னாடிலாம் என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், ஐ மீன் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டு, இது வந்து ஒரு பிளாசோ பேண்ட் மாதிரி வரும், ஷார்ட் பேண்ட் மாதிரி வரும். இது வந்து நான் ஸ்பார்ல எடுத்திருந்தேன். இது பிராண்ட் வந்து ஈஸி பை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் ஒரு டிஷர்ட். இது என்ன இருக்கணும், நேம் வந்து வீக்கெண்ட் மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டு பர்கர் வந்து ஓக்கு மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அது ரொம்பவே பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால இதை நான் எடுத்தேன். இதுவும் ஈஸி பையில் தான் வாங்கினோம், ஐ மீன் ஸ்பார்ல. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 169 வரும். இது நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ, இந்த பிளாக் பேண்ட்டுக்கு, சாரி அந்த ரெட்டு பேண்ட்டுக்கும் இந்த எல்லோ பேண்ட் எல்லோ டிஷர்ட்டுக்கும் வந்து நான் வந்து கார் புக் பண்ணும்போது போட்டிருந்தேன். அதனால வந்து இந்த டேக்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அதோடய ரேட் வந்து தெரியல. இது வந்து த யுவர் ட்ரீம் அப்படின்ற மாதிரி ஒரு வரும் வேர்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டிஷர்ட். இது என்ன டிஷர்ட்னா, இது ஆல்ரெடி மிஷோ விஷ்ணு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லோகோ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்த உடனே இது அவனும் ஸ்பார்ல தான் எடுத்திருந்தான், ஈஸி பையில். நானும் வந்து ஈஸி பை ஸ்பார்ல தான் போய் இது எடுத்தேன். பார்த்த உடனே ஐயோ இது விஷ்ணு வச்சுருக்காங்க, இப்போ நம்மளும் இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நானும் அவனும் ஒன்றே மாதிரி எடுத்தனால இதை சூஸ் பண்ணிட்டேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இந்த ட்வீனிங்காக போடுவாங்களே பிரதர் சிஸ்டர்ஸ் மாம் அண்ட் டேட் அந்த மாதிரிலாம், ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே நல்லா சூட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பொங்கலுக்கு என்ன வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து இங்கே படூரில் இருக்க நியூ ஃபேஷன்ற ஷாப்பில் தான் நான் இதை எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பொங்கலுக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறமா வந்து பார்க்கும்போது சரி, நான் வந்து மோஸ்ட்லி வெஸ்டர்ன் தான் வேர் பண்ணுவேன், ட்ரெடிஷ்னல் வேர் பண்ண மாட்டேன், ஏன்னா ட்ரெடிஷ்னல் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் வந்து வேணாம் பொங்கலுக்கு நம்ம வெஸ்டர்ன் வேறு எதாவது போட்டுக்கலாம்னு நினச்சேன். அப்புறமா வந்து சரி, இது வந்து எப்போயாவது தான் வரப்போகுது, ஸோ அதனால் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு பாவடைச்சட்டை எடுப்போம், இன்னொன்று எங்கேருந்து எல்லா பாவடைச்சட்டும் சின்னதாகிடுச்சு, அதனால் ஒரு பாவடைச்சட்டை எடுப்போம்னு சொல்லிட்டு நியூ ஃபேஷன்ற படூரில் இருக்க ஒரு ஷாப்பில் வந்து ஒரு புட்டிக்கு, அந்த புட்டிக்கில் வந்து இந்த பாவடைச்சட்டை எடுத்தேன். ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன்னா, அவங்க நிறைய கலர் காமிச்சாங்க, பர்பிள் பிங்க்கு செம்ம யூனிக்காக இருந்தது. பட் வந்து எனக்கு இது தான் வேணும்ன்ட்டு நான் அடம்பிடிச்சி இதை எடுத்தேன். ஏன்னா வந்து இது விஷ்ணு வச்சுருக்க ஷர்ட் கலரில் லைட்டாக மேட்ச் ஆகுது, அதனால நான் இது வச்சு எடுத்தேன். இதோட ரேட் வந்து 1400 or 1600 சம்திங் வரும் இந்த பாவடைச்சட்டை ரேட்டு. நல்லா ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அங்கே ஆல்ரெடி நாங்கள் சாரீ வாங்கிட்டோம் பொங்கலுக்கு. இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஓல்டு கலெக்ஷன் மாதிரி, பட் வந்து இது நியூ ட்ரெண்ட். இப்போ வந்து எல்லாருமே ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து போயிட்டு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறோம் அதே பொட்டிக்கில், அதே நியூ ஃபேஷன் பொட்டிக்கில். அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து இந்த கலருக்கு வந்து இந்த சாரீயில் அந்த ப்ளவுஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கேற்ற மாதிரி எதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடும் போது தான் வந்து இந்த ப்ளவுஸ் ஒன்று கிடச்சிது. ஆரஞ்சு கலர்லாம் காமிச்சாங்க, பட் அம்மாவுக்கு அது பிடிக்கல. இந்த நேவி ப்ளூ காமிச்சாங்க, இது காமிச்சோடனே நல்லா சூட் ஆகிடுச்சு பாருங்க, அதுக்கும் இதுக்கும் நல்லா சியூட் ஆகுது. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணோம். ரொம்பவே ஜிகுஜிகுன்னு இல்லாமல், ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே, லைட்டாக சிம்பிளாக. ஸோ அதனால் வந்து இதை நாங்கள் சூஸ் பண்ணி இதை எடுத்தோம். இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து எனக்கு தெரியல, அதனால் வந்து ஆனால் பட் அது 1000 மேலே தான் வந்துச்சு, பட் ரேட் ஷோராக தெரில. இந்த சாரீ வந்து ஒரு ஓல்டு ட்ரெண்டு மாதிரி, பட் நியூ கலெக்ஷன் அம்மா வந்து சௌந்தர்யம்ல நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து தான் இந்த சாரீ நாங்கள் வாங்கினோம். இது மாதிரி ஆரஞ்சு வித்து கிரேன்னு சொல்ல முடியும், நேவி ப்ளூன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கலர் இது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் எடுத்த அம்மாவுக்கு எடுத்த பொங்கல் கலெக்ஷன். என்னடா உங்களுக்கெலாம் எடுத்துருக்கீங்களே, உங்கள் டேடிக்கு எடுக்கலையா நீங்கள் கேட்பீங்க. டேடி வந்து வேஷ்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து டேடி வந்து அதுக்கு வந்து எதுவுமே எடுக்கலை, ஏன்னா வந்து டேடி அவ்வளோவா எதுவுமே வேர் பண்ண மாட்டாங்க, அதனால் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசசரிஸ், நான் வந்து ஒரு எலைட் காஜல் ஒன்று, சாரி ஐ மீன் காஜல் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு இயரிங் அம்மா வாங்கியிருந்தாங்க, ஒரு கிரே கலர் ஜிம்கா, இன்னொரு ஒரு பிளாக் கலர் ஜிம்கா. இந்த மாதிரி ஜிம்காஸ் தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கினாங்க. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 120-135 இந்த மாதிரி வரும். இதோட ரேட்டுமே வந்து உங்களுக்கு 120-135 இந்த மாதிரி ரேட் தான் வரும். இது எனக்கு இந்த ரொம்ப நாள் இந்த மாதிரி பிளாக் கலர் வாங்கணும்னு ஆசை, பட் நான் போட மாட்டேன், பட் வாங்கணும்னு ஆசை, பட் அம்மா வந்து இன்றைக்கி வாங்கிட்டாங்க. ஸோ ரேட் நான் காமிச்சிருக்கேன், பட் அம்மா அதை ஃபோக்கஸ் பண்ணலை. ரொம்பவே நல்லாயிருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். மம்தா கிட்ட யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேஸ்லைட் எடுத்தேன் நான். இதோட ரேட் ஜஸ்ட் 25 rupees தான், பட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் வந்து நிறைய விதமான, ஐ மீன் என்ன சொல்கிறது, இது மாதிரி டாலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறைய விதமான டாலர்ஸ் இருந்துச்சு. பார்க்க நம்ம கொலுசு மாதிரியே இருந்துச்சு, பட் இது வந்து ப்ரேஸ்லைட் தான். ஸோ மோஸ்ட்லி நான் இந்த வளையெல்லாம் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, இன்னொன்று என் கையில் ரேஷஸ் வந்துடும், அதனால் வந்து நான் வளையெல்லாம் போட மாட்டேன். சிம்பிளாக எப்போ போட்டாலுமே, எந்த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் வந்தாலும் ஃபெஸ்டிவல் வந்தாலுமே, நான் சிம்பிளாக வந்து ஒரு ப்ரேஸ்லைட் தான் போடுவேன். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டாலர்ஸ் இருந்துச்சு பாருங்கள், எலஃபண்ட்டு, டால்ஃபின்னு,
ஏமோ, நான் என் ரிங்கிள் போட்டிருக்கேன்ல, அது பேர் என்னன்னு தெரியல, நான் அது கடல்லலாம் இருக்கும் அது மாதிரி அதில் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஒரு டென்னிஸ் பேட்டு அந்த மாதிரிலாம் போட்டு ஹாட்லாம் போட்டு மேட் வித் லவ் ஹாட் அப்படிலாம் போட்டுருந்துச்சு. அதனால் ரொம்பவே சூப்பர் பண்ணல, இதை நான் சூஸ் பண்ணேன். இது உங்களுக்கு ஒரு கோல்டு மாதிரியும் இருக்காது, கவரிங் மாதிரியும் இருக்காது, ஒரு மேட் ஃபினிஷ் அப்படி இருக்கும் இது. ஸோ அவங்க நிறைய காமிச்சாங்க, பட் வந்து எல்லாமே நான் வச்சுருக்கேன்னா அவங்க நான் சொன்னேன் அக்கா பிரேஸ்லெட் காமிங்கன்ட்டு, அவங்களும் காமிச்சாங்க. இது அவங்க சொன்னாங்க இதில் எதாவது எடுக்கலைன்னா நான் உதைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்களாம் எடுக்கலையான்னு கேட்டாங்க. இதுதான் எடுத்தேன்னு சொன்னோன்னே ஏன் அது எடுக்கலன்னு கேட்டாங்க. நான் வந்து அது என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஏன்னா அதில் வச்சுருக்க எல்லாமே என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம காருக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தால் பார்க்க போகிறோம். காருக்கு வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்கணும், அமேசானில் தான் டேடி போட்டிருந்தாங்க. சரி அதையும் கூட இன்க்ளூட் பண்ணலாம், ஏன்னா பொங்கல் அன்றைக்கி தான் வந்துச்சு, அதையும் கூட இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நேச்சுரல் ஹேண்ட்மேடா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஃப்ளவர் மல்லிப்பூ இருக்குல்ல ஜாஸ்மின், அது வந்து உள்ளே வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஹைலைட்டு அந்த ஹனிபி தான். ஸோ மல்லிப்பூ ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான், ஆர்டிஃபிஷியல் தான். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு ஏர் என்ன சொல்கிற ஆரஞ்சு பைப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து என்னன்னே தெரில, அதுக்குள்ளே அந்த டாட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த பால் பாலாக, அது உள்ளே அதில் கொட்டணுமா இல்லை அந்த பேக் மட்டும் பக்கத்தில் அப்படியே வச்சு விட்டுறணுமான்னு தெரியல. அது என்ன பர்பஸ்னே தெரில, பட் ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சுங்க. நிஜமாக ஏதோ ஆரஞ்சு வந்து நம்ம பீல் பண்ணுவோம்ல அந்த ஃப்ரெட்டு, ஐ மீன் அந்த ஸ்மெல் மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் போட்டிருக்காங்க இதில் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னா, கார் முன்னாடி இந்த டேஷ்போர்டு இருக்கும் இல்லையா, அந்த டேஷ்போர்டில் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த செராமிக் பாட்டு வச்சுட்டு அப்படி வச்சால் தான் அது வந்து நம்ம பிரேக் டவுன், ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி தள்ளி தள்ளி போனால் கூட கீழே விழாது. ஸோ அந்த மாதிரி இருந்தனால டேமேஜ் ரோட்டில் போனால் அது கீழே விழாது, இல்லைன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். அதுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதோட ரேட் வந்து உங்களுக்கு 500 வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லைம், இந்த ஸ்லைமோட ரேட் வந்து உங்களுக்கு 300 or 600 சம்திங் வந்துச்சு. பட் இது வந்து நாங்கள் யூசேஜ் வந்து நல்லாயிருக்கு, விளையாடலாம் நல்லாயிருக்கு. காரில் வந்து மேலோட்டம் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தான் இது க்ளீன் பண்ணதே தவிர, ரொம்ப வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து க்யூராக க்ளீன் பண்ணதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்பவே வந்து அது என்ன சொல்கிறது, மேலோட்டம் இருக்கிற டஸ்ட்டு க்ளியர் பண்ணது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இது வீடியோ வந்து நாங்கள் எடுத்ததுக்கப்புறமா தான் இது யூஸே பண்ண ஆரம்பித்தோம், அப்படி ஒன்றும் டஸ்ட் எடுக்கல, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது நீங்கள் வாங்கிறதுக்கு வந்து நம்ம கையிலேயே வந்து நம்ம கிளாத் வச்சு நல்லா துடைச்சிடலாம். ஸோ இது வாங்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து ஐ மீன் 650 வரும். இதோட ரேட்டு அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்க்கு இது ஒர்த்தே இல்லைன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 650 அந்த ஃப்ளவர் வாஷ் கூட 539 தான், பட் இந்த ஸ்லைம் வந்து 650ன்றது கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். நாங்கள் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் வாங்கினோம், பட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க, பட் வந்து இது காருக்காகன்னு வாங்குறதுனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து இது டஸ்ட் ஒன்றும் அப்படி கிளியர் பண்ணல, உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். பட் விளையாடலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா, 2 இயர்ஸ் அபோவ் கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கார் டஸ்டர், நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் வந்து குட்டி குட்டி பசங்க விற்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ எங்கள் கிட்டே கார் கிடையாது, இல்லைனா நாங்கள் அவங்ககிட்டலாம் வாங்குவோம். பட் வந்து இப்போ தான் கார் வாங்கினோம் நாங்கள். ஸோ நாங்கள் இப்போ வந்து டிராஃபிக்ஸில் இப்போலாம் அந்த மாதிரி யாருமே விற்க மாட்டுறாங்க, ஏன்னா இந்த கொரோனா பீரியட்னால. ஸோ அதனால் நாங்கள் அமேசான்லேயே ஆர்டர் போட்டுட்டோம். இது பார்க்கவும் ரொம்ப சிம்பிளாக, குவாலிட்டியும் அவ்வளோ நல்லாயிருக்கு, அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 150 rupees வரும். 150 rupeesக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான், நாங்கள் இது எல்லாமே அமேசானில் தான் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மைக்ரோகிரிட்டபிள் கிளாத், இந்த கிளாத் வந்து இதே கலர் இதே சேம் மெட்டீரியல் எங்களுக்கு வந்து கார் வாங்கும் போது அவங்களே கொடுத்தாங்க. அந்த எமர்ஜென்சி கிட்டில் வந்து கார் வாங்கும் போது அவங்களே கொடுத்தாங்க அந்த கிளாத்து, அதே கலரு. ஸோ நாங்களும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சு, அந்த ஒரு கிளாத் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, அதனால ஒரு 5 cloths பேக்கு 349 சம்திங் வரும் இதோட ரேட்டு. ஸோ அமேசானில் வந்து எல்லாமே நான் இதுவரை நாங்கள் போட்டு அமேசானில் வந்து டேமேஜ்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவுமே வந்தது கிடையாது, எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. இதோட ரேட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 349 சம்திங் வரும். ஸோ இது 5 இருக்கும், 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர். ஸோ அவ்வளோதான், இதுதான் நாங்கள் வாங்கின காருக்கு வாங்கின என்ன சொல்கிறது ப்ராடக்ட்ஸு, நாங்கள் பொங்கலுக்கு எடுத்த ப்ராடக்ட்ஸ்னால் வந்து அது இது தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி கிளாத்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு காருக்குனா நீங்கள் அமேசானில் தாராளமாக போடலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஃப் டெலிவரி வரும்.
ஸோ அதுதான் இதுதான் எங்களோட ஷாப்பிங். ஸோ கண்டிப்பாக எங்கள் ஷாப்பிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். அண்ட் இது வந்து நாங்கள் வெறும் அமேசான் ஐ மீன் ஷாப்ஸில் இந்த மாதிரி போய் தான் வாங்கினது, ஃபுல்லாக அமேசான் கிடையாது. முடிஞ்சால் இந்த காருக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் நியர்பை ஓஎம்ஆரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படூரில் இருக்க நியூ ஃபேஷன் ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அமேசான்லேயும் எதாவது ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு போங்க, ஏன்னா அந்த ஓமிக்ரான் வைரஸ் ரொம்பவே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. ஸோ சேஃபாக இருங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஐ லவ் யூன்னு போட்டிருக்க ஒரு டால். இந்த டால் வந்து நான் காமிக்க மறந்துட்டேன், அதனால தான் இந்த டால் இப்போ நான் காமிச்சேன். ரொம்பவே சின்னதாக இருக்கனால அது எங்கேயோ போயிட்டுருக்கு நான் காமிக்கிறதுல, அதனால் வந்து அண்ணதே இப்போ காமித்தேன். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் இந்த வீடியோ ஐ மீன் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். மேலே வந்துச்சுக்கான வீடியோ உங்களோட சந்திக்கிறேன்.